எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அரிசி மாவு போட்டு ரொம்ப எளிமையா சூப்பரா எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அரை கிலோ பச்சரிசி மாவு கடையில் வாங்கிட்டு வந்தது, இதை வந்து எடுத்து போட்டு நம்ம இதை வறுத்த மாவு தான். இருந்தாலும் நம்ம வாங்கிட்டு வந்தவுடனே ஒரு வாட்டி வறுத்துக்கிட்டோம்னா மாவு வந்து நல்லாயிருக்கும். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து மாவு சூடு ஏறுற அளவுக்கு நீங்கள் வறுத்தீங்கன்னா போதும். பாருங்க, இப்போ கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து ஜலிச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். இந்த புட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. பாருங்க, இப்போ நீங்கள் வந்து மாவை நீங்கள் வறுக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வெது வெதுன்னு தண்ணியை வந்து கை பொறுக்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டு தெளித்து தெளித்து பிணையணும். இப்போ நம்ம நல்லா மாவை வந்து நல்லா வறுத்துக்கிட்டோம், நல்லா சூடாக இருக்குது மாவு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பச்சை தண்ணியே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நீங்கள் பிணைஞ்சிக்கலாம். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து பிணையணும், இல்லைன்னா என்ன ஆகும், உங்களுக்கு மாவு வந்து ரொம்ப கொல்கட்டை மாவு மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி தூள் தூளாக உழுவுது, இந்த மாதிரி உழுவக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரி மாவு வந்து நல்லா தூள் தூளாக நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா மெத்துன்னு இருக்கு. இப்போ இந்த மாவு வந்து நீங்கள் இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி நல்லா கொல்கட்டை மாதிரி வரும். அதை உடச்சி விட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இப்படி கொட்டும். இந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக நல்லா பிணைஞ்சிட்டோன்னு அர்த்தம். பாருங்கள், மாவு வந்து லேசாக அப்படி கொஞ்சம் அழுத்தி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்கிறேன். பாருங்கள், இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்துருச்சு. கொலா புட்டு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கொலா புட்டு செய்யறது ரொம்ப ஈஸியாக இதில் செய்யலாம். இதை எப்படி செய்யலாம்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்கள், கொலா புட்டு செய்யறது இந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கு ஒரு தட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் குக்கர்லேயே வச்சு செய்கிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ஒரு நாப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இது ஒரு தட்டை போட்டுருவோம். இதில் ஓட்ட ஓட்டையாக ஒரு தட்டு ஒன்று இருக்குது. போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நான் தேங்காய் வந்து 1 மூடி தேங்காவை திருவி வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காயை இதுக்குள்ளே போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மாவையும் இதுக்குள்ளே போட்டு விட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், தேங்காய் போட்டுக்கலாம். இப்படி தட்டி விட்டுக்கலாம். தட்டி விட்டோம்னா உங்களுக்கு கேப் இல்லாமல் ரொம்ப நல்லா கிடைக்கும். இப்போ இதுக்கு ஒரு மூடி ஒன்று கொடுத்துருக்காங்க, நல்லா ஆவியெல்லாம் இதிலேயே போகிற மாதிரி. இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம். இப்போ இதில் எப்படி வேக வைக்கலான்னு பார்ப்போம் வாங்க. இதில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு வாஷர் போட்டுக்கோங்க. வாஷர் போட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த நாப் இருக்கு இல்லைங்களா, இது வந்து இந்த ஸ்டீம் இதுக்கு வர்றதுக்கு வெயிட் போடுற இடம் இருக்கு இல்லைங்க, அதை வந்து இதில் மாட்டி விட்டுருங்க. கரெக்டாக அந்த ஸ்டீம் வர இடத்துல நம்ம இந்த நாப்பை மாட்டிட்டோம்னா இது ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து புட்டு ரெடி ஆகிடும். இது ரொம்ப நேரம் ஆகும்னா கவலை கிடையாது. ஒரு நல்ல ஸ்டீம் ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு இதுவும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு கம்பி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை அப்படியே தள்ளி விடலாம். இந்த இடத்துல தட்டு இருக்கும். இதை வச்சுட்டு நம்ம மெதுவாக அப்படி தள்ளினோம்னா நமக்கு வந்து மெதுவாக வரும். கொலா புட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த தட்டை நம்ம எடுத்துடலாம். நல்லா ஒரு நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெள்ளம் மண்டை வெள்ளம் இருக்கு இல்லைங்களா, அதையும் தட்டி வச்சுக்கலாம்.
அப்படி உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னா வெள்ளை சர்க்கரையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லெண்ணெய் இருக்கு இல்லைங்களா, இப்போ ஒரு புட்டை எடுத்து வச்சு நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊற்றி நல்ல நாட்டு சர்க்கரையா இல்லைன்னா வெள்ளம் மண்டை வெள்ளத்தை நல்லா நசுக்கி போட்டு நல்லா பிசைஞ்சு ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த புட்டை வந்து நல்லா நல்லெண்ணெய் நிறைய ஊற்றி நமக்கு வந்து ஒரு 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு கொடுப்பாங்க. அது அவ்வளவும் வந்து நம்ம உடம்புக்கு நல்ல வலு கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு வாழைப்பழமும் வச்சுக்கலாம், வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்லாம் பாருங்க. புட்டு வந்து நல்லா மெத்து மெத்துன்னு சூப்பராக இருக்குது பாருங்க. புட்டு வந்து நமக்கு ரொம்ப நல்லா அருமையாக வந்திருக்கு. இப்போ இந்த புட்டை நம்ம குக்கர்லேயே கொழா புட்டை செஞ்சதுனால நமக்கு ஒரு 5 நிமிஷத்தில் ரொம்ப அருமையான புட்டு கிடச்சிருச்சு. உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கும் பிடிச்சிருந்து உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.